ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்டிகை டைம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் நாங்கள் கொலு வைக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து படியெல்லாம் செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து 9 படி தான் எப்போவுமே வைப்போம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2013 நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ வீடு கட்டினோமோ அப்போதுலேருந்து இந்த கொலுவை வச்சுட்ருக்கோம். இந்த பக்கம் படி செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொலு பொம்மைலாம் இறக்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொலு பொம்மைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து தொடச்சி வச்சா தான் கொஞ்சம் பாலிஷாக இருக்கனால நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொலு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், கொலு வச்ச முதல் நாள் இது. நாங்கள் பாருங்கள் ஒரு செட்டாக உங்களுக்கு இப்போ நாங்கள் காமிக்க போகிறோம். இந்த கொலு பொம்மை வந்து நிறைய கொலு பொம்மை இருக்குது எங்கள் வீட்டில். நாங்கள் இந்த பக்கமும் வச்சுருக்கோம் நிறையா. அண்ணாமலை, திருவண்ணாமலை செட்டு, ஐயப்பன் செட்டு, இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கோம். வாங்க ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல விநாயகர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி, அதுக்கப்புறம் துர்கா, முப்பெரும் தேவிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வள்ளி, தெய்வானை, முருகர் அவங்களோட காட்சி தராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கஜலக்ஷ்மி இருக்காங்க. இவங்க வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கனகதாராஸ்தோத்திரம் செட்டு இருக்குது. இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள், இது வெங்கடாச்சலபதி, திருப்பதி பெருமாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்துக்கம்மா. சும்மா நான் வந்து செஞ்சு வச்சேன், அந்த இடம் வந்து எம்டியாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் செட்டு, எல்லாரோடையும் நடக்கிற மாதிரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமானுஜர், எனக்கு பிடிச்ச செல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பவிருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சா தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அதுக்கப்புறம் துர்கா தேவி, சிவன், இதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு செட்டு, வாஸ்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்களாம் இதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாரதர். அதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய சிலை, அதாவது பாலா திரிபுர சுந்தரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவர்தனகிரி செட்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் பார்த்திங்கன்னா இது 7 வருஷம் இருக்குது எங்கள் வீட்டில். அதனால் நாங்கள் இது வந்து உடஞ்சாலும் ஒரு சும்மா வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரக தூக்குற செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரர், ஹனுமன். அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா தசாவதாரம் இருக்கும், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே நிறைய ராகவேந்திரர், சரஸ்வதி அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட செட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண செட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இது 5 வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ புதுசாக தான், இப்போ தான் வாங்கினது ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நிறைய அந்த பறவை அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உருட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செட்டியார் விற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பாட்டு பாடுற மாதிரி, அதுக்கப்புறம் இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் விற்கிற மாதிரி மரப்பாச்சி பொம்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது கலசம். இந்த கலசத்தை வந்து நானாக தயார் பண்ணேன். அதுக்கப்புறம் வாங்க அடுத்த செட்டுக்கு நம்ம போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா, காயத்ரி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் செட்டு. இது நாங்கள் போன வருஷம் நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் போய் வாங்கினோம். அப்போ தான் இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் பூஜை செட்டு நாங்கள் வாங்கினோம். அதே போன வருஷம் அங்கே இது முடிஞ்சதுக்கப்புறம் போய் வாங்கினோம் நவராத்திரிலாம். இதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கருமாரி அம்மன் சிலை. அதுக்கப்புறம் நிறைய முளைப்பாரியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். முளைப்பாரி நானாக இதையும் வச்ச முளைப்பாரியெல்லாம், முளைக்கட்டை ஊற வச்சு முளைக்கட்டிலாம் வச்சோம். அதுக்கப்புறம் எங்களோட குழு இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ சுடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஹேப்